தமிழ் வாய்ஸ் வழங்கும் இனி எல்லாம் சுகமே எல்லாம் சுகமே. வணக்கம், இது தமிழ் வாய்ஸ் .com வழங்குகின்ற இனி எல்லாம் சுகமே. இன்றைய இனி எல்லாம் சுகமே நிகழ்ச்சியூடாக நாங்கள் பார்க்க போகின்றோம் உறவின் போது பெண்கள் செய்யும் 6 தவறுகள். தாம்பத்தியத்தில் ஆண்களை காட்டிலும் அதிக தவறு செய்பவர்கள் பெண்கள்தான். ஆண்கள் உடல் ரீதியான தவறுகளை அதிகம் செய்வார்கள், பெண்கள் மனரீதியான தவறுகள், சுகாதார ரீதியான தவறுகள் அதிகம் செய்வார்கள். தாம்பத்தியம் என்பது உடல் ரீதியான செயற்பாடாக இருப்பினும் மனம் ஒத்துப்போய் நிகழும் போதுதான் முழுமையடையும். எனவே உடல் ரீதியான தவறுகளைப் போல மனரீதியான தவறுகளையும் தவிர்க்க வேண்டியது அவசியம். தவறு ஒன்று, பெரும்பாலான பெண்கள் தங்கள் உடல் உருவத்தை பற்றி கவலை கொள்வதுண்டு. அதிலும் உறவில் ஈடுபடும் போது உச்சமடையும் போது வெளிப்படும் பாவனை ஒரு மாதிரி இருக்குமோ என்ற எண்ணத்தில் உணர்வை முழுமையாக வெளிப்படுத்த மாட்டார்கள். தவறு இரண்டு, சில பெண்கள் தங்கள் விரும்புவது போல உறவில் ஈடுபடுவார்கள், ஆனால் இந்த விஷயத்தில் ஆண்கள் தான் ஆதிக்கம் செலுத்த முனைவார்கள். இது ஆண்களின் ஹார்மோன் இயல்பு, இதை பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தவறு மூன்று, தாம்பத்தியத்தின் போது சுத்தமான உள்ளாடை அணியாமல் இருப்பது பெரும்பாலான பெண்கள் செய்யும் தவறு. தவறு நான்கு, சில பெண்கள் உச்சமடையாமலேயே உச்சமடைந்தது போல உணர்வை வெளிப்படுத்துவார்கள். தவறு ஐந்து, பெரும்பாலான பெண்களிடம் பெண்ணுறுப்பை ஏன் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணமே எழுவதில்லை. உறவில் ஈடுபடும் போது பெண்ணுறுப்பை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். தவறு ஆறு, கடுமையாக நடந்து கொள்ள வேண்டாம். ஆண்கள் செய்யும் சில செயல்கள் பிடிக்கவில்லை என்றால் அதை புரியும்படி கூற வேண்டும். மூஞ்சியில் அடித்தபடி கூறுவது மொத்த செயல்பாட்டையே சீர்குலைத்து போக செய்துவிடும். இன்றைய தமிழ் வாய்ஸ் .com வழங்கிய இனியெல்லாம் சுகமே நிகழ்ச்சி ஊடாக நாங்கள் பார்த்திருந்தோம் உறவின் போது பெண்கள் செய்யும் 6 தவறுகள். மற்றும் ஓர் இனியெல்லாம் சுகமே நிகழ்ச்சி ஊடாக உங்களை சந்திக்கின்றோம். அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் .com என்ற எங்களுடைய இணையதளத்தோடு. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.